ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வழக்கம் போல் எல்லாத்துக்கும் பயன்படக்கூடிய ஒரு சூப்பரான சமையல் டிப்ஸு. அதாவது பார்த்திங்கன்னா, கீரையை வந்து எப்படி கொஞ்சம் வித்தியாசமாக அண்ட் குவிக்காக செய்கிறது. பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிக்கும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது குக்கரை எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். கீரையை நீங்கள் மலைக்கவே தேவையில்லை. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கீரையை இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு அப்படியே லைட்டாக அரிச்சு வைக்கணும். பிகாஸ் வந்து கீரையில் அடியில் வந்து நிறைய மண் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இப்படி மேலாக அரிச்சு எடுக்கிறப்ப அந்த மண்ணெல்லாம் அடியில் போயிடும். இப்போ உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். லாஸ்ட்டாக என்ன பண்ணணும்னா, அந்த கொஞ்சோண்டு கீரை ஒட்டி இருக்கிறத அந்த ஒரு நெட்டில் வந்து ஓரத்தில் ஊற்றுனீங்கன்னா, அப்படியே ஊற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா மண்ணெல்லாம் அடியில் செட்டில் ஆகிட்டு உங்களுக்கு எல்லா கீரையும் மேலே வந்துடும். ரொம்ப கீரையை ஓவராக பொடிசாகவும் நறுக்கக்கூடாது. ரொம்ப நேரம் தண்ணியில் ஊறக்கூடாது. நான் ஒரு பயிர் போட்டிருக்கேன், தட்டைப்பயிர். நீங்கள் கொண்டக்கல்ல போட்டுக்கலாம், பட்டாணி எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்படி போட்டு செய்கிறப்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், வித்தியாசமாக இருக்கும். இப்போ நம்ம நெட்டில் வச்சுருந்த கீரையை குக்கரில் போட்டுட்டோம். நீங்கள் வந்து நார்மலான தண்ணியை ஊற்றிக்கலாம். நான் அரிசியோட கழனி, ரெண்டாவது கழனி வச்சுருக்கேன். கொஞ்சம் மேலாக லைட்டாக தண்ணியாக இருக்கிறத ஊற்றிட்டு கொஞ்சம் கொல கொலன்னு இருக்க கழனியை வந்து கீரையில் ஊற்றுறேன். இப்படி செய்கிறப்ப கீரை வந்து பச்சை பசேன்னு இருக்கும். இன்னொரு குறிப்பு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குக்கரில் செஞ்சாலும் கீரை வந்து கருத்தே போகாது. உங்கள் வேலை வந்து ரொம்ப சுலபமாக முடியணும்னா இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் போட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு கீரை வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் மாறாமல் இருக்கிறதுக்காக தான் நான் வந்து அந்த கழனி சுகர்லாம் போடுறது. அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு விசில் வச்சாச்சு குக்கரில். ஒரு ரெண்டு விசில் வச்சதுக்கப்புறம், ரெண்டு விசில் வச்சு முடித்த உடனேயே ப்ரெஷரை வந்து ரிலீஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இல்லை கரண்டி வச்சு கம்பல்சரி ரெண்டு விசில் வந்து முடிஞ்ச உடனேயே நீங்கள் வந்து ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்றணும். இந்த மாதிரி அப்படியே ஒரு ஸ்பூன் ஏதாவது ஒன்று வச்சு ஃபுல்லாக ப்ரெஷரை தூக்கி விடுங்க. கம்ப்ளீட்டாக நம்ம விசில் அடங்கினதுக்கப்புறம் பண்ணால் கீரை நல்லாவே இருக்காது. அதனால் நம்ம விசில் வந்து ஆஃப் பண்ண கையோடு இந்த மாதிரி செய்யணும். இது மாதிரி செஞ்சதுக்கப்புறம் நம்ம உடனே இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்மளோட ப்ரெஷர்லாம் பாருங்கள் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு உடனே அந்த வெயிட் எல்லா ப்ரெஷரும் ஃபுல்லாக குறைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆவியே வரக்கூடாது. இப்போ ஆவி எல்லாமே போயிடுச்சு. பொறுமையாக உங்களுக்கு ஆப்போசிட் சைடு எப்பயுமே குக்கரை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணுறப்ப ஸோ அந்த சைடு உங்களுக்கு ஆப்போசிட் இருக்க மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் ஆறுனனால என் சைடு ஓப்பன் பண்ணுறேன். பட் நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணுறதுனாலும் உங்களுக்கு ஆப்போசிட் சைடு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆவியெல்லாம் அந்த சைடு போயிடும். இப்போ பாருங்கள் நம்ம போட்ட கீரை எப்படி கலர் மாறாமல் சூப்பராக வெந்து, இவ்வளோதான் கீரை செய்கிறதோட டைமிங்கே இவ்வளோதான் பாருங்கள், முடிஞ்சிடுச்சு. நீங்கள் லாஸ்ட்டாக இதை தாளித்து ஊற்றுறா ஊற்றலாம், இல்லை தாளிக்கலாம் வேணாம், நான் ஜஸ்ட் உப்பு போட்டு மட்டும் குழம்பு மாதிரி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் குழம்பு மாதிரி அப்படியே தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ உடனே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க, அது ரொம்ப நல்லது. அப்படியே அந்த சூடலே இருந்துச்சுன்னா கீரை கலர் மாறிடும். இப்போது நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். மாற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பொருள் போட்டு தாளிப்பீங்களோ அது மாதிரி தாளிங்க. நான் வந்து எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா அது மட்டும் போட்டு தாளிக்க போகிறேன். கீரைக்கு உப்பு லாஸ்ட்டாக போடணும். எப்பயுமே நீங்கள் செஞ்சு முடிச்சது ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுகர் மட்டும்தான் போட்டிருக்கோம். இப்போ தான் வெரி லாஸ்ட் ஸ்டேஜ் உப்பு போட்டாச்சு. ஆனால் அந்த கலரை பாருங்கள் எப்படி க்ரீன் கலரில் கீரை பசுமையாகவே இருக்குன்னு. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சிருச்சு. காஞ்சவுடனே கடுகு, வெங்காயம், காஞ்ச மிளகா இதெல்லாம் வந்து உங்களோட விருப்பம்தான். வெறும் கடுகு உளுந்தம் பருப்பு மட்டும் போட்டும் தாளிச்சிக்கலாம். நான் வெங்காயம்லாம் போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும்னு போடுறேன். பெருங்காயம் ஒரு அரை சிட்டிக்கு அளவு பெருங்காயம் போட்டுக்கோங்க, அதுவும் கொஞ்சம் வாசனைக்கு தான். இதில் தேங்காய் பூ கூட நீங்கள் திருவி போட்டுக்கலாம், இல்லை தேங்காய் அரைச்சி கூட ஊற்றலாம். அப்படியே ஒரு குழம்பு மாதிரியே சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இன்னும் நிறைய சமையல்கள் நம்மளோட பட்ஸ் ப்ரோப்ளம் சேனலில் வந்துட்டுருக்கு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம பட்ஸ் ப்ரோப்ளம் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம எல்லா அப்டேட்ஸ் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.